श्रीशैलेशदया पात्रम् धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम्

யராமா அனுஜாயன் மகா ஸ்ரீமத் பரவரமனையன் மகா நம் பெரிய ஜியர் அருளி செய்துள்ள ஆர்த்தி பிரபந்தம் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு பாசுரமாக கேட்டு அனுபவித்துக்கொண்டே வந்துருக்கிறோம் அதில் நேற்றைய தினம் எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி என்கின்ற பதிமூன்றாவது பாசுரத்தை அனுபவித்தோம் அந்த பதிமூன்றாவது பாசுரம் அப்படிங்கிறது பன்னெண்டாவது பாசுரத்துக்கும் பதினாலாவது பாசுரத்துக்கும் நடுவில் ஒரு பிராசங்கிக்கம் போல அப்போ பிராசங்கிக்கம்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம் அப்போ நம்ம மனசானது அது சம்மந்தமாகவே வேற ஏதோ ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணிட்டு அதுக்குள்ளே போயிடுறது இல்லையா ஒரு சின்ன டீவியேஷன் போல் அதுக்கு தான் பிராசங்கிகம் அப்படின்னு பெயர் அப்போ பன்னெண்டாவது பாசுரத்தில் தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளைன்னு ஆரம்பித்து தம் உபகாரக்காச்சாரியனாகிற திருவாய்மொழிப்பிள்ளை எப்படி எம்பெருமானார்கிட்ட தன்னை உஜ்ஜீவனம் அடையணுங்கிறதுக்காக சேர்த்தாரோ அதுபோல் எம்பெருமானாரும் உஜ்ஜீவனம் அடையறதுக்காக பண்ணி அருள வேண்டும்னு கேட்டுண்டார் பன்னெண்டாவது பாசுரத்தில் அப்போ திடீர்னு எம்பெருமானார் கிருப்பை பண்ணுறதுக்காக வந்துவிட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பதிமூன்றாவது பாசுரத்தை ஒரு பிராசங்கிகமாக அருளி செய்து மறுபடியும் பழையபடி இந்த தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளைங்கிற பாட்டுக்கு கண்டினியூவேஷன் போல் இந்த பதினான்காவது பாசுரத்தை அருளி செய்கிறார் அதாவது நடுவில் ஒரு உற்சாகம் இருந்தது உடனே மறுபடியும் கதறல் ஆரம்பிச்சுடுத்து அப்போ இந்த பதினாலாவது பாசுரத்தில் இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் முண்டேல் அரங்கர் இறங்காரோ அதிகாரமில்லாதார் கண்ணோ எதிராசா நீ இறங்க வேண்டுவது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சுவாமி மனவாள மாமனிகள் ரொம்ப எளிமையாக தான் இந்த ஆர்த்தி பிரபந்தத்தை அருளியிருக்கார் ஒரு குழந்தைக்கு கூட வாசித்த மாத்திரத்தில் புரிந்து கொள்ளும்படியாக தான் இது அருள் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இந்த பாசுரத்துக்கெல்லாம் வியாக்கியான ஆடியன் சொல்லணுங்கிறதே இல்லை கேட்ட மாத்திரத்தில் நமக்கே புரியக்கூடியதான பாசுரம் தான் இது இருப்பினும் சுவாமி பிள்ளலோகஞ்சியர் அருள் இருக்கார் அந்த கிரமத்தை அடியை நீங்கள் தெரிவிக்கிறேன் நம்ம சம்பிரதாயபரமாக பார்த்தாக்கா அதிகாரம் அப்படின்னாக்கா தகுதின்னு அர்த்தம் சாதாரணமான அர்த்தத்தில் அதிகாரம் அப்படின்னாக்கா அதுக்கு வேறு அர்த்தம் ஆனால் சம்பிரதாயமாக பார்க்கும்பொழுது தகுதிங்கிற அர்த்தம் ஒருத்தர் காலக்ஷேபாதிகாரியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா காலக்ஷேபம் பண்ணுவதற்கான தகுதியை அவர் சம்பாதித்து கொண்டிருக்கார்னு அர்த்தம் அப்போ ஒரு தகுதியை சம்பாதித்துக்கொள்கிறதுக்கு தான் அதிகாரத்துவம்னு பேர் இப்போ ஒருத்தனுக்கு மோக்ஷம் வேணும் அதில் ஆசை இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது பெருமாளாகவே இருந்தாலும் கர்ம யோகம் பண்ணிவிட்டு வா ஞான யோகம் பண்ணிவிட்டு வா பக்தி யோகம் வான்னு அவ்வளோ அலக்கழிப்பான் நம்மளை அப்போ அதுக்கான அந்த அதிகாரத்தை சம்பாதிச்சுக்கணும் மோக்ஷத்துக்கு உண்டான அதிகாரம் கல்லும் மணலும் சிமெண்ட்டும் கொண்ட ஒரு வீடு வாங்கணும்னாலே அப்படி படாத பாடுபட்டு லோன் எல்லாம் போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது பெரும் வீடாக இருக்கக்கூடிய மோட்சம் நமக்கு வேணுன்னாக்கா எப்பேறுபட்ட சாதனங்கள்லாம் நம்ம பண்ணணும் இல்லையா சாஸ்திரம் அப்படி தான் சொல்கிறது ஆனால் சுவாமி எம்பெருமானார் அப்படி சொல்லலை அடியனுக்கு உண்டுன்னாக்கா அடியன் ஆசிரியத்தை உமக்கும் உண்டுன்னு காலக்ஷேபத்திலே சொல்லிட்டார் எம்பெருமானார் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு இருந்துட்டாக்கா போரும் பெருத்த வீடாகிய மோக்ஷம் நமக்கு கிடச்சு அப்புறம் என்னத்துக்கு இங்கே மணவாள மாமனிகள் இப்படியெல்லாம் அருளியிருக்கார் அப்படின்னாக்கா ஒரு அழகான அனுபந்தனம் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரு பாசுரத்துக்கும் இன்னொரு பாசுரத்துக்கும் நடுவில் அந்த பாசுரத்தை அருளி செய்தவர்னுடைய ஹிருதயத்தில் என்னென்னலாம் ஓடி இருக்கும் அப்படிங்கிறத அறிஞ்சு தான் ஒரு வியாக்கியானம் எழுதுகிறவர் வியாக்கியானம் அருளி செய்ய முடியும் வெறுமா ஒரு வார்த்தைக்கு டிக்ஷனரியை புரட்டி அர்த்தம் எழுதிவிட முடியாது பாசுரங்களுக்கெல்லாம் அப்போ ஆழ்வார் ஆச்சாரிய புருஷர்களுடைய ஹிருதயத்தில் என்னென்னலாம் ஓடி இருக்குங்கிறத அறிஞ்சு எழுதணும் வியாக்கியானம் அப்போ மணவாள மாமனிகளுடைய ஹிருதயத்தில் என்னென்னலாம் ஓடி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஏர் கொடுக்குறார் அவர் சுவாமி திருவாய்மொழி பிள்ளைய கீழே பன்னெண்டாவது பாட்டில் புருஷகாரத்துக்கு கூட்டார் இல்லையா ஒரு வேளை எம்பருமானார் என்னப்பா ஆச்சாரியனை புருஷகாரமாக கூட்டின்னு வந்திருக்கீர் தான் ஆனாலும் அதுக்கான தகுதியை நீர் சம்பாதிச்சுன்னு இருக்கீரோ அப்படின்னு ஒரு வேளை எம்பருமானார் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிண்டு இந்த பாசுரத்தை அருளியிருக்கார் அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ அதிகாரம் கண்ணோ எதிராசா நீ இறங்க வேண்டுவது இந்த இடத்துல இறங்குதல் அப்படின்னு கொடுத்தது இரக்கம் இரக்கம்னாக்கா கிருபை கருணை புரியும்படியாக சொல்லணுன்னாக்கா ஒரு அம்மாவுக்கு ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு வச்சுப்போம் அதில் ஒரு குழந்த நன்னாக இருக்குது சௌக்கியமாக இருக்குது புஷ்டியாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இன்னொரு குழந்த நோஞ்சானாக இருக்குது சோனியாக இருக்குது அப்போ அந்த ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தைய கூட கூட வந்து பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுண்டு ஊட்டி விட்டுண்டெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே ஆனால் இந்த சோனியாக இருக்கிற குழந்தையத்தானே அந்த அம்மா இன்னும் இன்னும் பார்த்து நன்னா கவனிச்சுப்போ அந்த விஷயம் இப்போ புரியறது இல்லையா அதை தான் இங்கே கொடுக்குறார் ஏற்கனவே சொல்லிட்டோம் அதிகாரம் அப்படின்னாக்கா தகுதி சுவாமி எத்திராசா ஏற்கனவே தகுதி ஒருத்தருக்கு இருக்குன்னாக்கா அந்த மோட்சத்தை பெருமாளே கொடுத்துருவாரே நீர் என்னத்துக்கு நடுவில் நீர் அவதாரம் பண்ணினதே தயக்க சிந்தோகோ ராமானுஜி சரணோ சரணம் பிரபத்தியேன்னு கூப்பிடக்கூடியவா எல்லாருக்கும் கிருப்பை பண்ணணுங்கிறதுக்கு தானே அந்த தகுதி இருந்தாக்கா வாடாப்பா மோக்ஷத்துக்குன்னு பெருமாள் கூட்டுன்ற மாட்டாரா அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ அரங்கர்னாக்கா பெருமாள் பெரிய பெருமாள் பெரிய பெருமாளே போருமே அதிகாரம் இருக்கிற வாளுக்கு மோக்ஷத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு நோஞ்சான்னா சோனி குழந்தையால நாங்கள்லாம் இங்கே இருந்துன்னு இருக்கோம் அதிகாரம் இல்லாதா இருக்கன்னோ எதிராசா நீ இறங்க வேண்டுவது பெருமாளை அடைய தெரியலப்பா எங்களுக்கு என்ன பண்ணினா பெருமாள் நம்மளை பாருங்கிற யுக்தி எங்களுக்கெல்லாம் தெரியல அதனால தான் ஏன் ராமானுஜதாசன்னு சொல்லின்னு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய எங்கள்கிட்ட வந்து அதிகாரம் இருக்கா உனக்கு தகுதியை சம்பாதிச்சின்னு இருக்கியா அப்படின்னு நீயா கேட்குறது சுவாமி அப்படியெல்லாம் கேட்காதியுமே அதிகாரம் இருந்தால் தான் உனக்கு மோட்சம்னு நீரும் சொல்லிட்டே இருந்தாக்கா நாங்கள்லாம் எங்கே போகிறது நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் என் செய்வோம் யாம் அடியவங்களெலாம் யாரு பெருமாவளை பிடிச்சிக்க தெரியலங்கிறதுக்காக உம்மை திருவடியை பிடிச்சுண்டா போகிறோன்னு சொல்லிண்டு உம்ம திருவடியை கூட பிடிச்சிக்க தெரியாதுக்கு எங்கள் உபகாரகாச்சாரியான புருஷகாரமாக கூட்டுண்டு உம்மை திருவடி வேணும்னு கேட்குறோம் அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாத அறிவியலிகளாக அடியவங்கள் இருந்துன்னு இருக்கோமே சுவாமி நீரும் அறிவு இருக்கணும் ஞானம் இருக்கணும் அனுஷ்டானம் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய வாளுக்கு தான் கிருப்பை பண்ணுதேன்னு சொன்னாக்கா நாங்கள் எங்க போகிறது அப்படின்னு கேட்குறாரு இந்த பாசுரத்தில் அப்போ இந்த பாசுரத்தில் பொதுப்படையாக நம் எல்லாருக்காகவும் சேர்த்து மணவாள மாமனிகள் புருஷகாரம் பண்ணிட்டாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பொன்னடியாம் செங்கமலம் நமக்கு கிடச்சி கொடுத்துனா போகிறோம் ஏன்னா நமக்காக மணவாள மாமனிகள் புருஷகாரம் பண்ணிட்டார் இந்த பாசுரத்தில் அப்போ அவருடைய பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அம்மனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன்னு எறும்பி அப்பா எப்படி அருளி செய்தாரோ அது நமக்கும் உண்டு அதை நம்பினா போகும் அப்போ இந்த பாசுரத்தில் அதிகாரம் இல்லாதவர்களுக்காகவே கிருபா சமுத்திரமாக எம்பெருமானார் இருக்கார் அப்படிங்கிற ஸ்திதியை அழகாக கொடுத்துருக்கார் சுவாமி மனவாள மாமுனிகள் அடுத்து நாளைய தினம் பதினஞ்சாவது பாசுரம் கேட்டு அனுபவிப்போம் அழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம்